அன்பின் உறவுகளே எந்தன் சொந்தங்களே, இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே என் உடன் பிறந்தோர்க்கும், ஈத் முபாரக். என் நண்பர்களுக்கும் ஈத் முபாரக். உற்றார் உறவினருக்கும் ஈத் முபாரக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ளோஸ் வியூ. இப்போ சூப்பரான ரெசிபியோடு வந்திக்கிறேன். அது என்ன ரெசிபி என்றால் கேசரி. கேசரி என்றால் எல்லோரும் ஓ பண்ணிட்டு போயிடாதீங்க. இது வந்து ரெண்டு விதமான, ஒரே டைம்லேயே ரெண்டு விதமான கேசரி செய்ய போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன தேவை, எப்படி செய்யணும்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ற முஸ்லீம் நண்பர்களுக்கும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, அனைவருக்கும் என்ற ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். அதோடு நம்ம கேசரி எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல வந்து நெய்யை விட்டுட்டு சூடு காட்டிட்டு அப்புறமா கஜுவை போட்டு வறுத்தெடுக்கணும். கஜு பிளமிஸ் எல்லாம் போட்டு வறுத்தெடுக்கணும். நாம் செய்கிற கேசரி வந்து ஒரே டைம்லேயே ரெண்டு டேஸ்ட்டு விதமான, அதாவது டேஸ்ட்டு வித்தியாசமான ஒரு கேசரியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காண்ட மாதிரி ஒரே டைமில் ரெண்டு விதமான கேசரி செய்ய போகிறோம். அது என்னென்ன இப்போ எப்படி செய்யணுமெண்டு நீங்கள் ஓப்பண்ணாமல் பார்த்தா தான் அதோட விளக்கம் தெரியும். முதல்ல வந்து ரவையை எடுத்துக்கிறோம். ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிறோம். ரெண்டு கப் ரவையில் வந்து கொஞ்சம் அந்த நெய்யிலேயே போட்டு வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் சூடு வரும் வரைக்கும் வறுத்தெடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து கண்டன்டன்ஸ் மில்க் எடுக்கணும். ரவை ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா கண்டன்டன்ஸ் மில்க் வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அது அஞ்சு கப் வந்து வாட்டரும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். என்னடா வாட்டர்னு சொல்லி போட்டு பால் மாதிரி இருக்குதுன்றலாம் நினச்சிடாதீங்க. அது வந்து மில்க் எடுத்த இடத்துல அதை எடுத்து ஊற்றிட்டு அதில் திருப்பி வாட்டர் எடுத்து ஊற்றுனேன், அது அந்த கலரில் வருது. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டிப்படாமல் எல்லாம் கரைக்கணும். எல்லாமே அதுக்குள்ள டின் மில்க் வந்து கட்டியாக இல்லாமல் இருக்கும், டைட்டாக இருக்கும். அதையெல்லாம் நல்லா வடிவாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரவையெல்லாம் போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். ரவையெல்லாம் கட்டிப்படாமல் இருக்கும். அடுத்தது வந்து ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து சுகர் போடுங்க. சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து போடுங்க. ஏனெண்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் தான் எல்லாமே எல்லா டெலிஃபோன்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னத்தோடு விட்டேன், சுகர் வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க. ஏனென்றால் ஏற்கனவே கண்டன்டன்ஸ் மில்க் போட்டபடியால் இதில் நீங்கள் பார்த்து போடணும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு குறைவாக இருக்கும். இப்போ போட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. வச்சு நல்லா கொஞ்சம் டக்குன்னு டிக் ஆயிரும். நம்ம ரவை போடுறதுனா கொஞ்சம் டிக் ஆயிரும். அப்பப்போ கொஞ்சம் நெய்களை போட்டு கிண்டிக்கிண்டே இருங்க. அதோட கஜு பிளமிஸ் எல்லாத்தையுமே போடுங்க. இப்போ இந்த புதக் புதக்கண்டு சத்தம் கேட்குது. இந்த டைம் தான் கொஞ்சம் டேஞ்சரான டைம். ஏனெண்டா கிண்டும் போதே கையிலெல்லாம் வந்து தெறிக்க தோங்கும். அதான் பொல்லாத டைமு. இப்போ நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய்யை போட்டு கிண்டிக்கிண்டே எரிப்போம். இப்போ நாம் கலர் விடக்கூடாது. ஏனென்றால் நம்ம ரெண்டு விதமான டேஸ்ட்டோடு செய்ய போகிறோம். அதால் ரெண்டு விதமான கலரோடு செய்யவும் போகிறோம். அதால் நாம் கொஞ்சம் லேட்டாக தான் கலரெல்லாம் விடணும். கேசரியை நல்லா கிண்டணும். கிண்டுனா தான் நம்ம துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சில பேர் வந்து கூடுதலாக வந்து இடையிலே இறக்கிடுவாங்க. அதாவது துண்டு துண்டாக வெட்டுற மாதிரியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே அந்த களித்தன்மையாட்டம் எடுத்துருவாங்க. அது பார்க்குறதுக்கும் ஆக்களுக்கு நம்ம சேவ் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் வடிவில்லாமல் இருக்கும். நான் இப்போ வந்து துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதோடு நாம் இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் கொஞ்சத்தை எடுத்து வேற ஒரு பவுலில் கொஞ்சத்தை எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஓரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரஞ்சு கலர் போட்டு இந்த மீதியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் நெய்யையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிண்டே இருக்கிறேன். நல்லா கிண்டணும். எவ்வளோ தூரம் கிண்டேலுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல இறுக்கமாகவும் இருக்கும். ஓ
ஓகே, இப்போ நல்ல பதத்துக்கு வந்துகின்னு இருக்குது. இந்த பதத்துக்கு வந்துகின்னு இருக்கும் போதே நாம் இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் போடுறோம். என்னோட ஏற்கனவே ஏலக்காய் பவுடர் போட்டோம், அது வாசத்தை எடுத்துடும் டக்கண்டி. இப்போ இப்போது இறக்கும் போதும் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் போட்டோம்ண்டா இன்னும் சூப்பரான வாசத்தோடு இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டுது. அதோடு நான் இப்போ ஒரு தட்டில் ஒரு ஆயில் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே கேசரியை போட்டுட்டு சமப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ சூப்பராக சமப்படுத்தியாச்சுது. இப்போ மீதி இன்னொரு பவுலில் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கு வந்து நான் இப்போ கலர் வந்து பச்சை போட போகிறேன். பச்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அதோடு இன்னொரு கோகோனட், அதாவது கோகோனட் பவுடர் வந்தும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது ஒரு வேறு டேஸ்ட்டு. ஏலக்காய் போட்டு ஒரு அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் பவுடர் போட்டும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இடைக்கில் இடைக்கில் வந்து சட்டியை பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ள நின்று சமைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு ஆடி அடிங்கன்னு இருக்க ஒரு ஜாதியை கலங்கின மாதிரி. அது என்ன காரணமெண்டா, கமராக்கு பக்கத்தில் நின்று செய்கிறபடியெல்லாம் அந்த புகை போடுறதால அதில் வந்து அந்த கலங்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ள நின்று சமைக்கிறேன்ன்ற மாதிரி. ஓகே, இப்போல்லாம் நம்ம கோகோனட்டெல்லாம் நல்லா போடுங்க. கோகோனட்டெல்லாம் கோகோனட்டும் போட்டு அதோட இறக்குற டைமில் கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். ஓகே, அதையும் ஒரு பக்கத்தில் தட்டி நைஸ் படுத்தி எல்லாம் செய்தாச்சுது. அதுக்கப்புறமா நான் மேலே கொஞ்சம் நெய் போட்டு தடவி எடுக்கிறேன். அது ஒரு கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், அதோட கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கோகோனட்டு துருவினது இருக்குது, கடைகள்லாம் விற்கிறாங்க, அதாவது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அது அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆறுனா பிறகு கொஞ்சம் வெட்டி எடுப்போம். வெட்டி எடுக்கும்போதும் அதுக்கும் ஒரு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்குது. அதாவது இந்த சாப்பாடுகளுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன மணிகள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இனிப்பு மாதிரி தான், இனிப்பு மாதிரி சாப்பிடலாம். அது அந்த டெக்கரேஷன் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். ஆக்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தால் தானே பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். சும்மா வெட்டினமா கிண்டினமா வெட்டினமான்னு கொடுக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும். சில பேர் சும்மா கிண்டி போட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. இப்படி நாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு.